கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியம் அருகே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் புதிய ரேஷன் கடை திறப்பு விழா பெயர் பலகையில் தனது பெயரை பதிவிடவில்லை என திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வேதனை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட ஈருடையாம்பட்டு வழக்கறிஞரான பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த சிரஞ்சீவி என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வருகிறார். மங்களம் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி மன்ற தலைவரான சிரஞ்சீவி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து புதிய ரேஷன் கடை கட்ட ஏற்பாடு செய்துள்ளார். இந்நிலையில் புதிய ரேஷன் கடை திறப்பு விழாவில் வைக்கப்பட்ட பெயர் பலகையில் அவரது பெயர் இடம்பெறவில்லை. இதுகுறித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இதனையடுத்து புதிய பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் தனது பெயர் சம்பிரதாயத்திற்கு இணைக்கப்பட்டு உள்ளதாகவும் தான் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். விடியா ஆட்சியில் கட்சியினரிடையே சாதிய பாகுபாடு பார்க்கப்படுவது இதன் மூலம் தெரிகிறது. வழக்கறிஞராக 10 வருடமாக நான் வந்து பணியாற்றிட்டு வரேன். ஒரு சட்டம் படித்த எனக்கு ஒரு பேர் வந்து புரோட்டோக்கால் படி சட்ட நெறிமுறைன்னு ஒன்று இருக்குது. சட்ட நெறிமுறைப்படி யார் எழுதணும் எழுதக்கூடாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. என்னை வந்து ஒரு தலித் தலைவர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது ஒதுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு தலைவர்னும்பொழுது ஒரு வரவேற்புறையோ நன்றி உரையோ இப்படியான ஒரு எந்த ஒரு எதுவுமே கொடுக்காமல் என்னை வந்து தலித் சமூகன்றத்தில் கீழே போட்டு என்னை காலால் போட்டு மெரிக்கிறாங்க.